பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோட்ல ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற பேர்ல லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்ல நிரூப் கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பாக்குற நமக்கே தோணுது. அதாவது இந்த டாஸ்க் படி பொம்மை எடுத்துட்டு டென்ட்டுக்குள்ள லாஸ்டா வர்றவங்க தான் இந்த டாஸ்க் வந்து வெளியேற்றப்படுவாங்க. அந்த வகையில அக்ஷரா பொம்மையை தூக்கிட்டு வேகமா ஓடி வரும்போது நிரூப் வந்து பின்பக்கமா போயிட்டு அவங்களை பிடிச்சி நிப்பாட்டிட்டுவாரு. இந்த ஒரு விஷயத்தால அக்ஷரா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்காங்க போல இருக்கு. நீங்க இது மாதிரி என்ன ஹோல்டு பண்ணி நிப்பாட்டக்கூடாது, இது ஜஸ்ட் ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஆர்குமெண்ட் முன்வைக்கிறாங்க. இந்த இடத்துல சிபி வந்து வாண்டடா இன்வால்வ் ஆகி இப்ப நீங்க இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்கல்ல, இவ்வளவு தப்பு சொல்றீங்கல்ல, செண்பகம டாஸ்க்ல என்னை நிறுத்தி ஹோல்டு பண்ண சொன்னது யாரு, நீங்க தானே அப்படின்னு சொல்லும் போது, நான் எந்த ஒரு இடத்துலயுமே உன்னை ஹோல்டு பண்ண சொல்லல, உன்னை தள்ளி தான் விட்டேங்கிற மாதிரி அக்ஷரா அவங்க தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் சிபி கேட்கிற மாதிரி தெரியல. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாத்தி ஒரு ஆர்குமெண்ட் போகும்போது கோபத்தோட உச்சிக்கே போன அக்ஷரா உனக்கு அறிவில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிபியை பார்த்து திட்டிடுறாங்க. இந்த இடத்துல அக்ஷராவுக்கு வருண் சப்போர்ட் பண்றாரு. இருந்தாலும் சிபி வந்து நிரூப்க்கு சப்போர்ட் பண்றா அப்படிங்கிற பேர்ல அக்ஷரா வச்சு செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க என்னதான் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பா இந்த இடத்துல நிரூப் பண்ணது தப்பு, ஏன்னா நீங்க வந்து என்ன அப்படி ஹோல்டு பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அக்ஷரா இந்த இடத்துல அவங்க கருத்தை முன் வச்சிருக்காங்க. இது மூலயமா அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. இது வந்து ஒரு டாஸ்கா இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல நிரூப் கொஞ்சம் இப்படி ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிருக்க வேணாம் அப்படிங்கறதா இங்க பழையப்படோட கருத்தா இருந்து வந்துட்டு இருக்கு. நிரூப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாஸ்கா நினைச்சு பண்ணிருக்காரு. ஆனா அக்ஷரா சைட்ல இருந்து பாக்கும்போது அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இல்ல அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனாலதான் என்ன நீங்க அப்படி பிடிச்சி ஹோல்டு பண்ண கூடாது அப்படிங்கிற கருத்தை அவங்க திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க. சோ இது மூலயமா கண்டிப்பா அக்ஷராவுக்கு நிரூப்புகள்ல பிரச்சனை வெடிக்க போகுது. பத்தாயிரத்துக்கு இந்த ஒரு விஷயத்துல நிரூப்க்கு சிபி வேற சப்போர்ட் பண்றாரு. இது மூலயமா இந்த பிரச்சனை பெருசாகுமே தவிர கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே சிபிக்கு வந்து இது மாதிரி விஷயங்களால ஃபேன் பேஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப பத்தாயிரத்துக்கு மறுபடியும் அக்ஷரா கிட்ட போய் ரொம்ப வளர்த்திருக்காரு. நிரூப்க்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற பேர்ல அக்ஷரா வந்து பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. இது மூலயமா சிபிக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் குறையதா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நிரூப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சு பார்க்கும்போது யாருமே அவர்கிட்ட பிசிக்கல் டாஸ்க்ல போட்டி போடவே முடியாது. நேற்று ராஜு கூட அதான் சொல்லியிருந்தாரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இது மாதிரி ஓடி ஆடிக்கூடிய டாஸ்க்ல நிரூப்பை ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் நிரூப்பே வாண்டடா வந்து பின்னாடி ஹோல்டு பண்ணும் போது அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்ல இது ஒரு டாஸ்கா இருந்தாலும் அக்ஷராவை நிரூப் ஹோல்டு பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.